குட் மார்னிங் பாஸ். வெரி வெரி குட் மார்னிங். அந்த 10-11 ஸ்கூட்டர் என்னாச்சு? கொடுத்தாச்சு. அந்த ஹீரோ ஹோண்டா என்னாச்சு? ரெடியாச்சு. அந்த சன்னி என்னாச்சு? கரிசுக்கு. அந்த யமஹா எடைக்கு போட்டாச்சு. என்னது எடைக்கு போட்டியா? எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். ஏய், எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசி பழகுமே. ஹாய், ஹூ இஸ் தட் பிளாக் டாக்? இவன் நம்ம ஊர் பையன், நானே கலவட்டு கொடுத்தேன். காட் பிளஸ் யூ. ஏய் அண்ணன், கலவட்டு. ஹாய், ஐ டோன்ட் லைக் தட் சென்டிமென்ட். இந்த காலை விடுறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தமிழ்நாடு கல்ச்சரா நீ? இப்ப உன்னுடைய வேலையை செய், பகவான் உனக்கு தகுந்த கூறியை கொடுப்பார். அந்த கிரீஸ்டப்பா ஆயில் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபாலோ பேக். அடா அரவிசாமி, என்ன என் ஃப்ரெண்ட் வண்டி கொஞ்சம் பாருங்களேன். டேய், நீ பாடுற. நான் பார்த்தேன்னே, முடியலண்ணே. நீ கை வைங்கண்ணே, வாங்க. பேர் என்ன சொன்ன? அரவிசாமி. இருமருந்து 7 தெருவுக்கு சவுண்ட் கேக்குது. இவன் பேர் ஆரோக்கியசாமி. அதான்டா, புள்ள பிறந்தோடனே ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு பெத்தவங்க பேரை வைக்கணும். நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. என்ன ப்ராப்ளம்? டேய், என்ன ப்ராப்ளம்? இன்ஜின் ஸ்டக் ஆகுதுனே. ஆ, இந்த இன்ஜின் கரெக்டா இருக்கா? இது ஒன் கண்டிஷன், இது ஒன் கண்டிஷன் பாக்குறேன். டேய், இது மாதிரி ஸ்டாப் பண்ணு. டேய், கொலைக்கற நிறுத்துறா. கட் தி மவுத். கேடா, இது மாதிரி ஸ்டாப் பண்ணா கொக்கோ கொக்கோன்னா எப்பற ஒரு மெக்கானிக் பாக்குறது? பாரதேஜ் பைல. ஸ்பானர். நோ ஸ்பானர். சுத்தியல். நோ சுத்தியல். ஆயில். நோ ஆயில். சரி, உட்கார மேல. See that scooter. எப்படிண்ணே? அதான் இந்த புல்லட் ஜாக்கி காரை வச்சா புல்ற விசிறே பறக்கும்டா. ஹே, பூப்புக்கும் ஓசை, அது கேட்கத்தான் ஆசை. செருப்பு பிய்யும் ஓசை, அது கேட்கத்தான் ஆசை. அண்ணே, என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. ஓ, பர்ஸ் கூட நான் எப்படா தலை விட்டேன்? என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க. ஓ, இங்கிலீஷ் பர்சனல். ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு பர்சனலா? ஒரு நாள் இந்த ஒர்க் ஷாப்ல எந்த வேலை உருப்படியா நடக்குது? ஏன் கடைக்கு போல? கடைக்கு போன காசு கொடுத்தா பூராத்தி வாங்கி திருட்டு காயலாங்கட பேர் பேட்ஸ் வாங்கிட்டு வந்து உள்ள போடுற. ஆயில் வாங்கிட்டு வந்தா அவங்க கொடுக்குற மிச்ச பிரியாணி எச் பிரியாணி எல்லாம் தின்னுபுட்டு குருடாயிலையும் பிராயிலையும் கொண்டு ஊத்தி ஒர்க் ஷாப் பேரையே கெடுக்கிற. இப்படி இருந்தா நான் எப்படா மெக்கானிக் மேக்னெட் ஆகிறது? அதுக்காக என்ன இன்சல்ட் பண்ணா நான் பொறுக்க முடியாது. ஓ, நீங்க பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உங்களை இன்சல்ட் பண்ணிட்டுமா? டீல் துடைக்கிற நாய்க்கு வீராப்ப பாரு. போய் வீர தொடனாய. நான் கோச்சிட்டு போறேன். போய் தொலை, இந்த ஸ்பாட்ல நீ இருக்கூடாது. பூஜ்யா என்னங்க இந்த ஈன சுரத்துல முழங்குறதெல்லாம்? இந்த ஈத்தர் நாய்கிட்ட வச்சுக்க. நம்ம கிட்ட எல்லாம் நார்மலா பேசணும், இல்ல நாக்க கட் பண்ணிடுவேன். வண்டியில என்ன பிரச்சனை? வாட் ப்ராப்ளம்? ஏ, அவ என்ன எலிசபெத் டெய்லி பேசியா? தமிழ் தெரியாதா நாய? பம்பர் லூஸ் ஆயிடுச்சு. ஏய், அந்த எட்டுக்கு பத்து ஸ்பேரர் எடு. ஐ திங்க் மை திங்க் திங்கிறதுக்கு வாய் இருக்காது. ஸ்பேரர் எடுறா. வாவ் தம்பி. என்னது தம்பியா? யார? அந்த தம்பி தான் சொன்னேன். இப்போ உனக்கு தம்பியா? என்னங்க ஆப்ரா எல்லாம் போட்டு என்ன ஸ்மார்ட்டா இருக்காரு? ஓ, ஆப்ரா சூட் போட்டு இருந்தா தம்பி, புல் ட்ரெஸ் போட்டு இருந்தா அண்ணன். இது உன் கண்டுபிடிப்பு. இவனுக்கு என்ன வயசாகு தெரியுமா? 6 கடந்த வயசாகுது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு சுச்சுவேஷன் தாங்கு வேறையாடா. ஓ, மூஞ்சிய மறைக்க 1000 கை வேணுமா நாய? இந்த பார், ஒரு கட்ட விரல உன் மூஞ்சி மறைச்சிட்டேன். என்னங்க? ஏய், என்னடி நொன்னாங்க? இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிருவேன். ஓடி போயிரு. என்ன விஞ்ஞானிகளா தெரியுதா? I am mechanical bullet jockey. I am assistant mechanic Nicholas. Nicholas, sir, Nicholas, sir. என் வண்டியில ஒரு பிரச்சனை வந்து சரி பண்ணி கொடுங்க. டேய்,
வண்டி என்ன ஃபேவரியாடா பிரச்சனை பண்ண? உன் வண்டி என்ன வண்டி? டூ வீலர் தான். ஏய், இங்க நிக்கிறது எல்லாமே டூ வீலர் தான்டா. உன் வண்டி என்ன, பைக்கா? இல்ல. ஸ்கூட்டரா? இல்ல. எம்ஏடியா? இல்ல. அதையெல்லாம் விட பெரிய வண்டி. அதையெல்லாம் விட டூ வீலர்ல பெரிய வண்டி ரோடு போடுற இன்ஜின் தான்டா இருக்கு. அதுவும் இல்ல. அதுவும் இல்லையா? எதுவா இருந்தா நமக்கு என்ன, பெரிய வண்டிங்கிறா நம்ப கிடைக்கும்ல. அப்படிங்கிற போய் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துவா. சரி, உன் வண்டி காட்டு. இதோ எனக்கு வண்டியில வேலை இருந்தா தான் ஒர்க் ஷாப் தேடி வருவீங்க. என்ன உலக எக்ஸிபிஷன் நடக்குது சுத்தி பார்க்க வர்றதுக்கு என்ன? ஏய், என்ன திரு திருன்னு முடிக்கிறேன். வண்டி ஒண்ணுதான் இல்ல திரண்டுதான்? என் மாமனார் கூட சேதனுங்க. அதுவும் ஒரு வகையில திருட்டு தாண்டா. என்ன திருட, ராத்துல கள்ளசாய் போட்டு பூட்ட திறந்து வீட்டுக்கு திருடிட்டு போவான். ஒன்ன மாதிரி ஆளுங்க பத்திரிக்கை அடிச்சு பந்தலை போட்டு பட்டு வேட்டு சட்டையெல்லாம் கட்டி பட்ட பகல்ல சீதனம்ங்கிற பேர்ல ஸ்கூட்டரு நகை நட்டு வீடு வாசல் அத்தனை தள்ளிட்டு வந்துடுறீங்க. டேய், உங்களால பேப்பர் படிக்க முடியலடா. பேப்பரை திருப்புனா போதும், மணப்பெண் தற்கொலை, புது பெண் தற்கொலை, தாலி கட்டி அதே இடத்தில் தற்கொலை. காரணம் வரதட்சணை கொடுமை. உழைச்சு சம்பாதிங்கடா. ஏண்டா ஊராங்காசுக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்கடா. இனிமே சீதனமே வாங்க மாட்டேன். இனி வாங்குறதுக்கு என்ன வச்சிருப்ப? தாலி கட்டினா தரையோட தொடச்சி எடுத்துட்டு வந்திருப்பிய. மாமனாராவது உயிர் ஓட்டுருக்கானா? மண்டை போட்டானா? இல்ல, மண்டை போட்டானே. அதானே, இந்த மூஞ்சி பார்த்து எத்தனை நாளைக்கு அவன் உயிர் ஓட்டிருப்பான்? டேய் பர்சனாலிட்டி, இத தூக்கி உள்ள வைமா. சரண, மண்டைக்குள்ள இப்படி ஒரு சிந்தனையா? யார் கொடுத்தது ஐடியா? ஓ, அந்த பத்து மண்டி ஐடியா கொடுத்துட்டு அவ அப்கண்டட் ஆயிட்டானா? எங்க அவன் அடுத்த தடவை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓ, தெரு தெருவா இப்ப பொண்ணுக்கு போற காரணங்களா? நெக்ஸ்ட் மீட்டிங் அவங்க கிட்ட தான் போக போறேன். இதுகளை வச்சிட்டு என்ன பண்றது? சும்மா குறுக்கே மாதிரி நடந்தா போதும். உங்க ரெண்டு பேர் பாடும் ஜாலியா இருக்கு, என் பாடு என்ன ஆகிறது? அப்ப கல்லா பூட்டியா உட்காருங்க. நம்ம ஒர்க் ஷாப்ல கல்லா பூட்டியே கிடையாது ராஜா. நீங்க ரெண்டு பேரும் கரைபடாத கரங்க சேர்ந்த உடனே கல்லா பூட்டியை கழட்டி எரிஞ்சிட்டா? அடே, இவங்க ஒர்க் ஷாப்ல சேர்த்துனா முதல்ல போர்ட மாத்தணும், அப்புறம் டூ வீலரு, த்ரீ வீலரு, போர் வீலரு, சிக்ஸ் வீலர், ஆல் வீலர்ஸ் நம்ம ஒர்க் ஷாப்ல தான் இருப்பாங்க. எப்படி? அப்படியே போலீஸ் வந்து என் சட்டையை பிடிக்கும். பரவாயில்லையா, என் வீட்டு சொத்துட்டு என்னைய போலீஸ் மாட்டி விடுறியா? ஏமா, நீங்க எல்லாம் படிச்ச பொண்ணுங்க, இந்த மாதிரி அறவேக்காடுங்க, அறல் ஊசுங்க, வேலை தரேன், ட்ரைனிங் தரேன்னு ஊரை ஏமாத்தி தெரியுது. நீங்களே செருப்பால் அடிச்சு போலீஸ் ஒப்படைக்க வேண்டாம். நான் அடிக்கிறேன். நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது, எந்த தேதியில் கிடைச்சது தெரியாது. நீ எல்லாம் ஏன்டா இந்தியாவுக்கு பாரமா இருக்கிற? அந்த இடத்துல பாயசம் ஒருத்த ஓசில வாங்கி தின்னுட்டு அங்கேயே செத்து போயிரு. நல்ல வேலை சுதந்திரம் வாங்கினா முட்டாய் கொடுத்து பழக்கினாங்க. இல்லைன்னா இந்த நாட்டுல சுதந்திரம் வாங்குறதே மறந்துருப்பாங்க. இனி யாரை கேட்டு பிரயோஜனம் இல்ல. ஸ்ட்ரைட் டீலிங் அந்த டாக் கேட்டதான். சாப்பிடுங்க.
ஏது சாக்லேட் எங்காவது பொறுக்கிட்டு வந்ததா இல்ல பொட்டி கடையில திருடுனதா? வாங்கிட்டு சரி வாங்கிக்க. ஆமா இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் எங்கூட படிச்சவங்க. என்ன தினத்தந்தி பேப்பரா இல்ல தினகரம் பேப்பரா? நோ கான்வென்ட். நோ நோ கான்வென்ட் நாட்டுல ஒண்ணு இல்லையடா. ஏன்டா பொய் சொல்ற? அது சரி, இந்த குடும்ப குத்து விளக்குல எல்லாம் கூப்பிட்டு வச்சு கொண்டாடுறே, அப்படி இன்னைக்கு என்ன விசேஷம்? சொன்னா திட்டுவீங்க? சொல்லாட்டியும் திட்டுவேன். சொல்லிடு ராஜா. என்ன போன? ஐயோ என்ன நாட்டுல நீ ஒருத்தன் தான் பாக்கி, நீயே ஆரம்பிச்சியா? ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? கொண்டாடி தொலைஞ்சு போங்கடா. அப்புறம் இந்த இத்து போன ஐய பாத்திரத்துக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்குறேன். நான் உன் ஓனர், உன் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கூடாதா? இல்லன்னு இவ்வளவு இருக்கேடா. அதுல என்ன தப்பு பண்ணிட்டேன்? தப்புதான் வாழ்க்கை பூரா நீ பண்ணிட்டு இருக்கிய. என்ன இன்னைக்கு பிறந்த நாள் ஏதாவது கொடுத்தா திட்டுவீங்களா? நான் கொடுக்கலன்னு. ராஜா என்னம்மா இது? பீலிங்ஸ். எந்த துபாய்காரடா பிராக்கெட் போட்ட? உலகத்திலேயே பிறந்த நாளைக்கு பேரிச்சம்பழம் குடுக்கற ஃபர்ஸ்ட் பழம் நீ தான்டா. பாலைவனத்துல குடுக்க வேண்டியது பட்டையில வச்சு குடுக்கற. எனிவே நண்பா, மை ஃப்ரெண்ட், இனி நீ எனக்கு சோதனை கொடுக்காத, நானும் உனக்கு சோதனை கொடுக்க மாட்டேன். மை திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்.